the bell icon on YouTube and don't miss another update. உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே தான் சண்டை வரப்போகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஃப்ளோ சார்ட்டெல்லாம் போட்டு எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது பெரிய அளவு யாரும் எதிர்பாராத ஒன்று தான், பேசாத ஒரு டாபிக் தான். ஆனால் அந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு இறுதி வரையுமே நம்பாமல் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் யுத்தம் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் சுமார் பல மாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் பல்வேறு பகுதிகளில் இங்கெல்லாம் யுத்தம் வெடிக்கும் அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யுத்தம் வெடிக்குமா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுமா அப்படின்னு பெரிய டிஸ்கஷன்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரஷ்யா யூஸ் பண்ணுதோ இல்லையோ எதிர்பாராமல் வடகொரியா அணு ஆயுதத்தை கையில் எடுத்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. காரணம், வடகொரியாவில் உள்ள அணு ஆயுதம் தென்கொரியாவுக்கு தான் முதல் ஆபத்து, அடுத்த ஆபத்து அமெரிக்காவுக்கு. ஆனால் அதை ரொம்ப நாட்களாகவே பேச்சுவார்த்தையிலேயே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தென்கொரிய அரசாங்கம் சில கடுமையான வார்த்தைகளை போட ஆரம்பிச்சுக்கு, மிலிட்ரி ட்ரில்களை அப்பப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறது வடகொரியாவுக்கு பயங்கரமான டென்ஷன் தான். பதிலுக்கு அவங்களும் அப்பப்போ ஏவுகணை சோதனை நடத்துவாங்க. ஆனால் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு நாடுகளும் முட்டிக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு. பெரிய ஒரு ஆஃபரை தென்கொரியா வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சிக்கலை தான் உருவாக்கிருச்சுன்னு பார்க்கப்படுது. காரணம், அந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, வடகொரியாவோட பொருளாதாரத்தை முற்றிலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. அதுக்கு பதிலாக அணு ஆயுதமே இல்லாத ஒரு நாடாக வடகொரியா உருவாயிடணும் அப்படிங்கிறதா. இதுக்கு வடகொரியா ஒத்துக்காது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ஒரு உண்மை தான். இருந்தாலும் இதை முரட்டுத்தனமாக இராணுவ ரீதியிலே எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு தென்கொரியாவோட ஸ்டேட்மெண்ட்டு பெரிய அளவு வடகொரியாவை கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு. அந்த கோபம் இன்றைக்கி உலகமே ஒரு அச்சுறுத்தலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கியிருக்கு. காரணம், வடகொரியாவில் இப்போ அணு ஆயுதம் இவ்வளவு நாள் இருந்தாலும் இப்போ அதுக்கு ஒரு வடிவம்லாம் கொடுத்து சட்டம்லாம் ஏற்றியிருக்காங்க. அந்த நாட்டை பொறுத்தவரை அதிபர் கையில் தான் எல்லாம் இருக்குது. அப்படின்னாலும் ஒரு வடிவத்தை கொடுத்தது மூலிமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அதில் உள்ள உண்மை. அதுவும் அந்த நாட்டோட அதிபர் பேசும்போதே ஏறக்குறைய 100 நாட்களோ 1000 நாட்களோ 10 வருஷங்களோ 100 வருஷங்கள் தடை போட்டாலும் சரி அணு ஆயுதத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு முதல் விஷயமாகவே ஆரம்பிக்கிறார். அப்போ ஏறக்குறைய அணு ஆயுதத்தை விட போகிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாகிருச்சு. ஏறக்குறைய அதை நாங்கள் பலப்படுத்தி தான் செய்வோம். அது மட்டும் கிடையாது, இங்கே உள்ள முக்கியமான உள்கட்டமைப்புகளை தாக்கி அழிக்கப்பட்டால் நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அணு ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கினாலும் அணு ஆயுதத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது கட்டமாக எங்களோட நாட்டோட தலைமை மீது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடோ இல்லை இல்லாத நாடோ தாக்கினால் பதிலுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மூன்றாவது நாடு மூன்றாவதாக சொன்னால் தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டு தலைமை மீது தாக்கினால் அப்படின்னா அமெரிக்காவை சொல்கிறாங்க. அணு ஆயுதம் இல்லாத நாடு அப்படின்னா தென்கொரியா தான். இந்த தலைமை மீது தாக்குதல் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை பெரிய அளவு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. வாய்வார்த்தையாகவும் இருக்கலாம், இல்லை அவரை அகற்றக்காக எதுவும் திட்டம் போட்டு சிக்கிக்கிட்டாலும் இருக்கலாம், இல்லை அவரை நோக்கி ஏதோ தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்டாலும் சரி அணு ஆயுதத்தை எடுக்கலாம் அப்படின்னு இப்போ அவங்க திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இப்போ முழு அளவில் தயார் நிலைக்கும் தங்கள் நாட்டு இராணுவத்தை கொண்டு போயிருக்காங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்னா, ஏறக்குறைய ஏற்கனவே 100 தாட்டிக்கு மேலே பல ஏவுகணைகளை சோதிச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க போகிறது 2017லேருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் தான். இது நேரடியாக அமெரிக்காவுக்குள்ளேயே தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி விஷயம் இல்லை அப்படின்னா அமெரிக்கா என்றைக்கோ தாக்கியிருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறனால தான் அமெரிக்கா மெல்ல வாசிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஏவுகணை சோதனைகளை அதிகப்படுத்துறதுக்கு உத்தரவிட்டிருக்கு. அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்களும் பெரிய அளவு தயாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது ஏறக்குறைய தென்கொரியாவுக்குள்ள ஒரு தாக்குதல் திட்டமாக கூட இருக்கலாம். அடுத்த கட்டமாக பார்க்கப்படுறது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இதை ஏவுறக்கான சோதனைகளும் வெற்றிகரமாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இப்போ முழு அளவில் ஒரு தாக்குதல் திட்டம் தென்கொரியா மேலே வடகொரியா நடத்துறக்கு தயாராகிருச்சு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. தென்கொரியாவும் ஆரம்பித்ததே அவங்க தான், பெரிய அளவு ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வடகொரியாவில் உள்ள அணு ஆயுதத்தை
அழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பல எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப நாள் அந்த ப்ரோக்ராமில் கடந்து வந்துட்டாங்க. என்னதான் உள்கட்டமைப்போ அழித்தாலும் மீண்டும் அவர்களால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி உள்கட்டமைப்பை அழிக்கிறோம் அப்படின்னா பதிலுக்கு அவங்க அணுவாயுதத்தை எடுப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. அதனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நடத்தி காட்டும்போது தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு வடகொரியா தென்கொரியா சின்ன சின்ன கிளாஷ்களும் பெரிய அளவு ஒரு யுத்தமாக ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ரெண்டு பேரையுமே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு யாருமே கிடையாது. வடகொரியா திடீர்னு அணு ஆயுதத்தை தூக்குச்சு அப்படின்னா நிலைமை ரொம்ப மோசமாகும். எப்படி உக்ரைன் யுத்தம் எதிர்பார்க்கலையோ இந்த உலகத்தில் ஜப்பானுக்கு அடுத்து அணு ஆயுத தாக்குதல் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தது தகர்ந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவு அணு ஆயுத தாக்குதல் இல்லை அப்படின்னாலும் ரஷ்ய அதிபரோட பாணியில் கடலில் அணு ஆயுதத்தை போடுறது அந்த மாதிரி தாக்குதல்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட், தென்கொரியாவோட ஸ்டேட்மெண்ட் இப்போ பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அது ஒரு அணு ஆயுத யுத்தத்துக்கு இந்த உலகத்தை தள்ளிட்டு போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று.